மெர்சர் என்ற பெயரில் விளம்பரம் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. இந்த வழக்குடைய அடுத்த கட்ட விசாரணை அக்டோபர் 3 ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. அட்லி இயக்கத்தில் விஜய், சமந்தா, காஜல் அகர்வால், நித்யா மேனன், எஸ் ஜே சூர்யா, சத்யராஜ், வடிவேலு, யோகி பாபு, கோவை சரளா உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிப்பில் உருவாகிட்டு இருக்க படம் தான் மெர்சல். ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்துள்ள இந்த படத்தை தேனாண்டால் பிலிம்ஸ் நிறுவனம் பெரும் பொருட்செலவில் தயாரிச்சிருக்காங்க. இந்த நிலையில மெர்சலாயிட்டேன் அப்படின்னு ஒரு படம் இருக்கு. அந்த படத்தோடைய பெயர்ல இருந்தே மெர்சல் என்ற பெயரை விஜய் படத்துக்கு வச்சிருக்காங்கன்னு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. எனவே மெர்சல் பட தலைப்புக்கு தடை விதிக்க வேண்டும்னு கோரி ராஜேந்திரன் என்பவர் தான் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காரு. இந்த வழக்கை நேத்திக்கு விசாரித்த நீதிபதி அனிதா சுமந்த் வரும் அக்டோபர் 3 வரை மெர்சல் என்ற பெயர்ல விளம்பரம் செய்ய இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. நவராத்திரி விடுமுறை காலம் என்பதால் அக்டோபர் 3 வரை வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை ஒத்திவைக்கப்பட்டதுன்னு அவங்க அறிவிச்சிருந்தாங்க. இப்படி மாறி மாறி விஜய் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆகும் போது பிரச்சனைகளும் வந்துட்டே தான் இருக்கும். படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதுன்னு எல்லா ரசிகர்களும் காத்துட்டே தான் இருப்பாங்க. மெர்சல் படத்துக்கு இந்த மாதிரி புது வகையான பிரச்சனை வந்துட்டு இருக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் ரசிகர்கள் ரொம்பவே மன உடைச்சலுக்கு ஆயிருக்காங்க. இப்போதான் விஜய் ரசிகர்கள் எல்லாரும் மெர்சல் டீசரை பார்த்து கொண்டாட்டத்தில் இருந்தாங்க. அதுக்குள்ள அவங்க தலையில பெரிய இடியே விழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெட் டிவி ஃபார் யூ சேனல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே எங்களோட சேர்ந்து நீங்களும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய சான்ஸ் காத்துட்டு இருக்கு. விஜேஸ் ஆக்டர்ஸ் எங்களுடைய கான்செப்ட் வீடியோ எங்களுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த ஜெண்டராக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுல் டைமாகவும் பார்ட் டைமாகவும் எங்களோட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். கேமராமேன் வித் எடிட்டிங் ஸ்கில்ஸ், மினிமம் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சான்ஸ் காத்துட்டு இருக்கு. ஸோ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா உங்களுடைய ரெஸ்யூம் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ எல்லாத்தையுமே எங்களோட மெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணிடுங்க. நீங்க எந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெஸ்யூம் போர்ட்ஃபோலியோவை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா hiring@netv4u.com hiring@netv4u.com மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெஸ்யூம் போர்ட்ஃபோலியோ எல்லாத்தையுமே அனுப்பிடுங்க. விஜேஸ் ஆக்டர்ஸ் எங்களுடைய அடுத்த கான்செப்ட் வீடியோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்க ஒர்க் பண்ணலாம். அண்ட் கேமராமேன் வித் எடிட்டிங் ஸ்கில்ஸ் மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தாராளமாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சீக்கிரமாகவே உங்களோட நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்காக ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே எங்களோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ப்ரொஃபைலை மெயில் பண்ணுங்கள்.